Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. இது மட்டும் எனக்கு கிடைச்சது, பெரிய ப்ராஃபிட் வரும். இண்டஸ்ட்ரியில மறுபடியும் எனக்கு மதிப்பு கிடைக்கும். அத வச்சு இழந்த வீடு பேருனு அத்தனையும் மீட்டெடுத்துருவேன். கௌதம், கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஐடிஆர் கம்பெனியோட டெண்டர் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற நியூஸ் வந்தாலே போதும். என் பழைய நியூஸ் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது போதும் எனக்கு. ஆமாங்க, 15 நாள் கெடு முடியறதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த வீட்டை எஸ்எஸ்கே கிட்ட இருந்து மீட் ஆகணும். இல்லனா அவன் நமக்கு எதிரா சதி பண்ணிக்கிட்டே இருப்பான். கவலைப்படாத இலக்கியா, இந்த டெண்டர்ல நான் நிச்சயம் ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கேவை நான் ஓட ஓட விரட்டுறேன் பாரு. டெண்டர் என்னைக்கு ஓபன் ஆகுது? நாளைக்கு. சென்னையில இருக்கிற அத்தனை லீடிங் கம்பெனியும் இந்த டெண்டர்ல போட்டி போட போறாங்க. நான் அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை போட்டி வந்தாலும் என் கௌதம் தான் ஜெயிப்பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சுட போது. எனக்கு கௌதம், அந்த எஸ்எஸ்கே கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோப்பா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா பாக்க என்னைக்குமே நமக்கு தொந்தரவு கொடுக்கும். உன் சந்தோஷம்தான் கௌதம் எனக்கு முக்கியம். யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. இருங்க இருங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு அந்த எஸ்எஸ்கே எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கௌதம் சொன்னா கேளுப்பா. எஸ்எஸ்கே அப்படி லேசா எடை போட்டுறத, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பாம்பை விட விஷமானவன், மோசமான புத்தி உள்ளவன், தன்னை நம்புறவங்களுக்கு துரோகம் பண்றவன். அவனுக்கு நீ எதிரியா வேற இருக்க. சுயநலத்துக்காக உன்னை ஏதாவது பண்ணிட போறான்பா. நீயே வீட்டை எழுந்து கஷ்டத்துல இருக்க. ஆனா அத பத்தி கவலைப்படாம உனக்கு வர வேண்டிய பிசினஸ் அவன் புடுங்குறான் பாரு. அவனுக்கு கொஞ்சமாச்சு ஈவி இறக்கம் இருக்கா? காசு பணம் சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். பாவி பாவி அவன். கௌதம், அந்த எஸ்எஸ்கே கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. அம்மா இருங்க 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 இருங்க, நீங்க வாட்டுக்கு இப்படி படபடன்னு பேசிட்டே போறீங்க. அம்மா, அந்த எஸ்எஸ்கே பத்தி கரெக்டா சொல்றீங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அவனை? எப்படி அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? அவங்க கிட்ட பழகி இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, அந்த ஆளு தெரியுமா? இல்ல, எனக்கு அவனுக்கு தெரியாது. நான் அவனை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவன் நடவடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன். ஓஹோ, அப்படியா? இல்ல, இத்தனை வருஷமா தொழில் ரீதியா அந்த ஆளை பாத்துட்டு இருக்கேன். எனக்கே சில வாட்டி ஜட்மெண்ட் கொஞ்சம் தப்பாயிடும். நடந்துக்கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை, அத கெட்டவங்க கூட சண்டை போட்டு வீணாக்கிட கூடாது. சரிமா, உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க ஏன் என் மேல இவ்வளவு அக்கறைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்க புள்ள. இல்ல, புள்ளனா புள்ள மாதிரி. காணாம போன என் மகன் ரூபத்துல உன்ன பாக்குறேன்னு நீங்க தானே சொன்னீங்க? அப்ப நான் உங்க புள்ள தானே?
என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அம்மா ஆசைப்படுவா. சரி, நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்கே விஷயத்துல ஜாக்கிரதையாரு. பணத்தை கொடுத்து முதல்ல அவன் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். கண்ணை தொடச்சுக்கோங்க. சரி, நான் வரேன். ரேவதி அத்தை எதுக்கு எஸ்எஸ்கேவை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? நான் அந்த எஸ்எஸ்கேவை பார்த்து அதிர்ச்சியில திரும்பினேன். காஃபி கையில கொட்டிருச்சு. ஆமா, எஸ்எஸ்கேவை பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆகுறீங்க. அது அது என்ன அதிர்ச்சினா, கௌதம ஏமாத்தி மிரட்டு கொடுமைக்காரனா இருக்கல்ல, அந்த அதிர்ச்சி தான். அன்னைக்கு என்கிட்ட சொன்னதையே இப்ப கௌதம் கிட்டயும் சொல்றாங்க. ஒருவேளை எஸ்எஸ்கேவா அத்தைக்கு முன்னாடியே தெரியுமா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.